வணக்கம் தம்பி. கீதா பேசுகிறேங்க. சிங்கப்பூரில் குடும்பத்தோடு இருக்கோங்க. சொந்த ஊர் கோயம்புத்தூருங்க. பரம்பரல் ஃபவுண்டேஷனோட அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தேங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி நம்ம உணர்ந்து கும்பிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னபடி மனசெல்லாம் ஒடுக்கி கான்சென்ட்ரேட் பண்ணி கும்பிடணும்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் கைடன்ஸ் படி கும்பிட்டேங்க ஐயா. திரை மாதிரி தெரிஞ்ச எல்லா இதுவுமே சூரிய வெளிச்சமாக தெரிஞ்சுதுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுல்லாகவே வெள்ளை கலரில் தெரிஞ்சுதுங்க ஐயா. கீழிருந்து மூலாதாரம் வரைக்கும் ஃபுல்லாகவே அந்த வெள்ளையாக தெரிஞ்சதோட அந்த வைப்ரேஷன் பவரும் ஃபுல்லாக இறங்குச்சுங்க. கீழே மூலாதாரம் வரைக்கும் இறங்குச்சு. அது எனக்கு நல்லா உணர்ந்து பிளஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றி. மூணு 20 டு 4:20 உட்கார்ந்துட்டீங்கன்னா வெல்கம் டு த ஃபேமிலி. மகாவிஷ்ணுவாவே மாறிடுவீங்க, மகாவிஷ்ணுக்கு மேலேயே போயிருவீங்க. 3:20 கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க, தூக்கமா வருதுங்க. அப்புறம் தூங்க கூடாது, அதான் மெயின். அப்படின்னா 4:20 இல்ல ஒரு 5 அப்படி எந்திரிச்சு பண்ணுங்க இந்த பயிற்சியை. அப்படியும் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 6-7 மணிக்கா அதுக்கு மேலாம் தூங்க கூடாது. வெரி வெரி பேட் ஃபார் பாடி அண்ட் ஃபார் த ஃபேமிலி அண்ட் ஃபார் த சொசைட்டி. பூமிக்கே இழுக்கு. 8 மணிக்கு மேலாம் தூங்குனீங்கன்னா அது என்ன வாழ்க்கையா? அதுப்பா முதல்ல ஸ்லீப்பிங் பேட்டர்னா சேஞ்ச் பண்ணுங்க. சாப்பிடுற சாப்பாடு அரிசியே தின்னுகிட்டு இருக்காதிங்க. அரிசி சாப்பிட்றதா இருந்தாலும் குதிரவாளி அரிசி சாப்பிடுங்க, காட்டியானம்னு ஒரு அரிசி இருக்கு, சிகப்பு அரிசி சாப்பிடுங்க, கருப்பு கவுனி அரிசின்னு ஒரு அரிசி இருக்கு அது வாங்கி சாப்பிடுங்க, மாப்பிள சம்பான்னு ஒரு அரிசி இருக்கு அதை வாங்கி சாப்பிடுங்க, பழைய அரிசியை வாங்கி சாப்பிடுங்க. வாரத்துக்கு 7 நாளா 7 நாளும் என் நவ தானியங்கள் சேர்த்துக்குங்க. டெய்லி ஒரு கீரை சூப்பு வச்சு குடிங்க, ரொம்ப பாடி பெயினா இருக்கா. முருங்கைக்கீரை சூப்பு, கடுகு, கொத்தமல்லி, மிளகு, பெப்பர், மற்ற எல்லாத்தையும் போட்டு அந்த முருங்கை தண்டோட சூப்பு வச்சு குடிச்சிங்கன்னா எந்த பாடி பெயினா இருந்தாலும் போயிடும். வேக்சினேஷனே போட்டிருந்தீங்களா, குப்பரை படுக்க போட்டிருந்ததுன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல பாடி பெயின் காணாமல் போயிடும். வீடுதான் மருந்து உங்களுக்கு. இனிமேல் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. யாராவது டாக்டர் இங்க இருந்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ சாரி என்ன மன்னிச்சிருங்க, வேற வழி எனக்கு தெரியல, உண்மையை சொல்லித்தான் ஆகணும். சோ என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல மறந்துருங்க, வீடே ஹாஸ்பிட்டல், மிளகு ரசம் வச்சு குடிங்க. இந்த காயகல்ப மூலிகைன்னு சித்தா வினோத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கங்க. வள்ளலார் சொன்ன அருமையான காயகல்ப மூலிகை. ஏன்னா நீங்க பண்ற பயிற்சிக்கு இன்னும் உடம்பு தாங்கணும், உடம்பெல்லாம் தாங்காது. நீங்க சாப்பிடுற பிரெட்டு ஜாமு நார்மலா இருந்தாவே தாங்காது அது. எங்க போய் நீ யோகத்துக்கெல்லாம் வேற மாதிரி உடம்பு வேணும். நிலக்கடலை அதிகமா சாப்பிடணும், இளநீர் டெய்லி கம்பல்சரி இளநீர் குடிக்கணும், சாப்பிட்டு தான் குடிக்கணும், வெறும் வயித்துல குடிக்க கூடாது. தர்பூசணி பழம் இருந்தா சாப்பிடுங்க, கொய்யா பழம் அதிகம் சாப்பிடுங்க, பேரிச்சம்பழம் மெயினா சாப்பிடுங்க. பேரிச்சம்பழம் அயன் கண்டென்ட் இருக்கு அதுல மெயினா. இந்த பயிற்சி பண்றதுனால விந்து அதிகமா ஊறணும், விந்து அதிகமா வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுக்காக சேமிச்சும் வைக்காதீங்க. மாதம் இருமுறை தவறே கிடையாது, அதுக்கு மேல் விரயப்படுத்த கூடாது. ஏன், விந்து சக்தியில இருந்துதான் விந்து தான் சுக்கிலம்னு சொல்லுவாங்க, அதுதான் வாசியாக மாறும். எத்தனை விதத்துக்கு புரியுது இந்த ரகசியம், எத்தனை விதத்துக்கு புரிஞ்சு? அது எவாபரேட் ஆகி உங்க உஷ்ணத்துல நீ ஏத்தக்கூடிய யோக சூட்ல மேல ஏறி மூலாதாரத்துக்கு போகும். இங்க ஏறி கட்டிருச்சு, இந்த இடத்துல பொண்ணுங்க பொட்டு வைப்பாங்களா, இங்க கட்டிருச்சுன்னா இதுக்கு பேர் தான் ரசமணி கட்டுறதும்பாங்க. இந்த விந்துவோ சிரோனிதமோ இங்க ஏறிடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அண்ட சராசரமும் நம்ம சொல்றதுதான் கேட்கும், அதுக்காக நம்ம பண்றது இல்லை. பட் அந்த தன்மைக்கு போயிருவீங்க. சிவநிலைன்றது அதுதான், பிரம்ம நிலை. ஸோ அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் பொய்யெல்லாம் பேசல, எனக்கு பொய் பேசி போல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அருட்பெருஞ்சோதியை ஒருவன் உள்ளே கண்டுவிட்டான் என்றால் செத்தவனா அவன் எழுப்ப வேணா, அவன் போத்தி இருக்கும் துண்டே எழுப்புண்டான் முட்டா பயிலேன்றாப்ல. யாரு? வள்ளலார் சொல்றாப்ல. அது எப்படிங்க செத்தவனா, அவர் போத்தி இருக்கிற துண்டு எப்படிங்க எழுப்புனா? எழுப்புங்க, எழுப்பும். உங்க வாழ்க்கையிலேயே ஒரு அங்கமா மாத்திருங்க தவத்தை. எப்படி வாழ்க்கையிலேயே ஒரு அங்கமா மாத்திருந்தது? அது வரைக்கும் நகி பேட்டாதான், வேலைக்கே ஆகாது. சரி, எப்படி பயிற்சி பண்ணுவீங்க? இவ்வளவு சொன்னீங்க, அதை சொல்லலையேப்பா. இப்ப உங்களுக்கு கொடுத்தது இனிஷியேஷன். தவம் பண்ணும்போது தனியா தான் பண்ணணும், கூட்டமா பண்ணக்கூடாது. ஏன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து வேற மாதிரி இருக்கும், இல்லை இவங்களை பார்த்து அவங்கள மாதிரி இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் எதுக்கு, தனியா உட்காந்து பண்ணுங்க. இது பண்ணும்போது கேட்டதெல்லாம் கிடைக்கும், ஆனா உங்க வாழ்க்கை இதுக்கப்புறம் சின்ன பின்னமாகும் ஒரு கொஞ்ச நாள். அதையும் சொல்லிடுறேன்ப்பா,
கஷ்டம் துயரம் அப்படி வரும், கவலைப்படாதீங்க. ஏன்னா பழையன கழிந்து புதியது போகும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? பழைய பேலன்ஸ்லயே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா பூரா கர்ம கணக்கு புதுசு புதுசா தான் சேரும். பழசை ஒழிச்சு விட்டுட்டு புதுசா சேர்ப்பாரு. அது வரைக்கும் கொஞ்சம் டைமிங் பீரியட் கொடுக்கணும் அவருக்கு. அவர் வேலை பார்க்க விடணும் அப்படின்னா அதான் பண்ணணும். இதுக்கப்புறம் கடவுள்கிட்ட இது வேணும் அது வேணும் கேட்காதீங்க, சரண்டர் ஆயிருங்க. தங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லையானால் தாங்களே சிறந்த சட்டம் எதுவுமோ அதுலயே எங்களுக்கு மிக சிறந்த தீர்ப்பை கொடுங்கன்னு சரண்டர் ஆயிருங்க. சரண்டர் சரணாகதி தான் இருக்கிறதுலயே மிக சிறந்த விஷயம். சோ இந்த தன்மையோட தான் உட்காரணும். தவம் உட்காரும் போதே நான் ஒண்ணு இல்லப்பா, பயிற்சி பண்ண தெரியும் அவ்வளவுதான், எப்படி பண்றதெல்லாம் தெரியும், தப்பா பண்ணாலும் சரியா மாத்தி கொடுத்துருங்க, நீங்க என்னை டேக் கேர் பண்ணிக்கீங்க அவ்வளவுதான் சொல்லணும். நான் இவ்வளவு நேரம் பயிற்சி பண்ண, அவ்வளவு நேரம் பயிற்சி பண்ண, இப்படி பண்ண அப்படி பண்ண அதெல்லாம் சொல்லக்கூடாது. கண்ணு பார்க்கணும்ட்டு தீச்சை கொடுத்துட்டு போயிடுவாங்க, எப்படி பாப்பீங்க, எங்க பாப்பீங்க, யார பாப்பீங்க, எதுக்கு பாக்குறீங்க? கண்ணுக்கும் மனதிற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. கண்ணு ஆடாம அசையாம ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா மனம் நின்றும், இதான் ரகசியம். மனம் நின்றுச்சுன்னா ஆத்மா வெளியில வந்துடும், ஆத்மா வெளியில வந்துச்சுன்னா சித்தன் ஆயிடுவீங்க, முத்தன் ஆயிடுவீங்க. ஒரு மெல்லிய உணர்வு உள்ள வர ஆரம்பிக்கும். நீங்க பயிற்சி பண்ண பண்ண வரும், உடனே எல்லாம் ஒரு சில பேருக்கு தான் வரும், ஒரு சில பேருக்கு டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் வந்துடும். 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், ஆனா 1 வருஷத்தை தாண்டி ஆகாது, கண்டிப்பா வரும். ஒரு சில பேருக்கு 1 வாரம் 1 மாசத்திலேயே கூட வரும். தோண்டெல்லாம் போகாதீங்க, கவனம் அந்த உணர்வுல போயிடும். இனிமேல் உங்க எல்லாருக்கும் பேர் என்னன்னா உணர்வாளர்கள். சொல்லுங்க உங்களுக்கு பேர் என்ன? உணர்வாளர்கள். எதெல்லாம் உணர்வுல இருக்கும்? இயற்கை பிரபஞ்சம் பூரா உணர்வுல மட்டும்தான் இருக்கும். முட்டா பையன் மனிதன் மட்டும்தான் பேசிக்கிட்டு கிடப்பான். என்னத்த சொல்றது இவங்களுக்கு? பிரபஞ்சமே உணர்வுல செயல்படுதான், இவர் மட்டும் பேசி புரிய வச்சிருவாராம் எல்லாத்தையும். எப்படி பேசி எப்படி புரிய வைப்பீங்க? இந்த இப்ப ஒன்னு ஃபீல் பண்ணி கதறீங்களே, எங்க சொல்லுங்க, சொல்லி புரிய வைங்க பாப்போம், எப்படி சொல்லி புரிய வைக்கிறீங்க பாக்குறேன். எப்படி இருந்தது தம்பி? அழுகையா வந்து அப்புறம் தம்பி, அழுகழுகையா வந்து தம்பி, அப்புறம் அழுகையா வந்து தம்பி, அப்புறம் அழுகழுகையா வந்து தம்பி, அவ்வளவுதானே சொல்ல முடியும். பிரம்மத்தை எப்படிங்க நான் சொல்லி புரிய வைக்கிறது? இப்படித்தாங்க டிசைன் டிசைனா ஒவ்வொரு அனுபவம் வரும். ஜாலியா இருக்கும், அப்படியே இருக்கும், இப்படியே இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். டக்கு டக்குன்னு என்னென்னமோ பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளவு இன்பத்தை இறைவன் ஈஸியா வச்சிருக்கிறப்ப ஒரு 100 கோடி சம்பாரிச்சாதான் இந்த இன்பம் எனக்கு வேணும். இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் அந்த இன்பம் எனக்கு வரும். இப்படி ஒரு பையனை அவனை அடைஞ்சே தீர்ந்தாதான் எனக்கு அப்படி ஒரு இன்பம் வரும். நீங்களா டேட்டாவை போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் குதிரை அதுக்கு ஓடத்தான் ஆரம்பிக்கும். எது கண்ட டேட்டாவை அங்கங்க செதறி வச்சிருக்கீங்க, அதை நோக்கி கண்ட குதிரை ஓடிக்கிட்டு இருக்குது. எனர்ஜி டெய்லி லாஸ் ஆகுது, மொத்த எனர்ஜி ஒரே போக்கஸ்ல பூரிச்சிட்டீங்க. இதுதான் என் நோக்கம்னு பூரிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாமே கிடைச்சிடும் உங்களுக்கு. அவ்வளவுதான் ரகசியம். ஒவ்வொரு அணுவிலையும் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இருக்குல்ல, ரகசியத்தை உங்களுக்கு ஓப்பனாவே சொல்றேன், இன்னும் ஓப்பனா சொல்றேன். முடிஞ்சா புடிச்சுக்குங்க, என்ஜாய் பண்ணுங்க, சாப்பிடுங்க. புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான், நடுவுல இருக்கிறது புரோட்டான் நியூட்ரான், வெளியில கடகடகடகடன்னு ஆடிட்டு இருக்கிறது பூரா எலக்ட்ரான். 72,000 தாட்ஸுக்கு உங்க எலக்ட்ரான் பூரா வெளியில கடகடகடகடகடகடன்னு ஆடிட்டு இருக்கு. ஒரே போக்கஸ் வர்றப்ப கடகடகடகடகடன்னு ஆடிட்டு இருக்கக்கூடிய மொத்த அந்த எலக்ட்ரான் ஒரே இடத்துல வந்து செம ஸ்பீடா சுத்த ஆரம்பிக்கும். இப்போ செம ஸ்பீடா இந்த ஸ்பீட்ல கடக்கடக்கடக்கடன்னு சுத்தும் போது ஃபயர் வந்துடும். அதுதான் ஆன்ம ஒலி, ஆன்ம உருக்கம். எத்தனை பேருக்கு புரிஞ்சு இந்த ரகசியம்?